வணக்கம். ஏழு தலைமுறைக்கும் செல்வம் கொழிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம குலதெய்வத்தை வழிபட வேண்டியது அவசியம். அந்த வழிபடுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். பொதுவாக குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அவரவர்களுடைய முன்னோர்கள் பல தலைமுறைகளாக வழிபட்டு வந்த தெய்வம். நமது குடும்பத்திற்குன்னு ஒரு வழிபாட்டு தெய்வத்தை நமது முன்னோர்கள் வச்சுருக்காங்க. அடுத்த சந்ததி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் குலதெய்வ வழிபாட்டோட முக்கிய நோக்கம். பூஜை அறைகளில் குலதெய்வத்தின் படம் தான் முதல்ல இடம்பெறணும். அடுத்ததாக இஷ்ட தெய்வத்தின் படம் இருக்கலாம். எல்லா சாமி படங்களையும் மாட்டி வைத்தால் அனைத்துக்கும் தினமும் பூஜை செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் வேலைப்பழு காரணமாக பூஜை செய்ய முடியாமல் போகும். பல சாமி படங்களுக்கு மத்தியில் குலதெய்வத்தை மறந்து விடுபவர்களும் உண்டு. எத்தனை கடவுளை வழிபட்டாலும் குலதெய்வ அருள் இல்லை என்றால் வாழ்க்கையில் திருப்தி இருக்கிறதில்லை. குறைகளை குலதெய்வத்திடம் சொல்லி வழிபட்டால் பிரச்சனைகளை குலதெய்வம் தீர்த்து வைக்கும். உங்கள் கூடவே அது வரும். நாட்கள் ஆக ஆகத்தான் அதோட அருமை உங்களுக்கு தெரியும். பூஜை அறையில் காமாட்சி விளக்கை பயன்படுத்தி விளக்கின் திரி கிழக்கு அல்லது வடக்கு முகமாக இருக்கும்படி வைத்து விளக்கேற்றினால் குடும்ப முன்னேற்றம் ஏற்படும். கோரமாக இருக்கிற தெய்வத்தின் படங்களை வைப்பது தவறு. அதனால் அவர்களை சாந்தப்படுத்துவது அப்படிங்கிறது கடினமானது. அது மட்டும் இல்லாமல் வீடுகளில் சிலை வழிபாடு ஒவ்வாதது. அமாவாசை அன்று குலதெய்வ கோவிலுக்கு தொடர்ந்து சென்று இரண்டு மண்விளக்கு ஏற்றி ஒரு எலுமிச்சம் பழத்தை சூலாயுதத்தில் குத்தி வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா கோரிக்கைகள் நிறைவேறும். மற்ற தெய்வங்களும் குலதெய்வத்தின் அனுமதி பெற்றே அருளினை வழங்க முடியும். குலதெய்வத்தை யாரொருவர் விடாமல் தொடர்ந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு வேண்டும் வரம் எல்லாம் கிடைக்கும். ஒருவர் எவ்வளவு பூஜைகள் செய்தாலும் எத்தனை பரிகாரங்கள் செய்தாலும் குலதெய்வ அனுக்கிரகம் இல்லை அப்படின்னா எந்த தெய்வ அனுக்கிரகமும் இல்லை இல்லை அப்படிங்கிறதும் குலதெய்வ வழிபாடு கோடி தெய்வ வழிபாடுன்னு சொல்லப்படுது. நாம் அனுபவிக்கிற எல்லா பலன்களும் நாமும் நம் முன்னோர்களும் செய்த புண்ணியத்தின் அடிப்படையில் தான் கிடைக்குது. ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்களை பித்ருபூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் காவல் தெய்வமான குலதெய்வம் தீர்த்து வைக்கும். ஒருவரின் சந்தோஷமான சுபிட்சமான வாழ்க்கைக்கு குலதெய்வ ஆராதனையும் பித்ருக்களின் ஆசியும் மிகவும் முக்கியம். பல வீடுகள் நல்ல முறையில் இருக்க துர்சக்திகளின் ஆதிக்கம் காரணமாக இருக்குது. நல்ல முறையில் இல்லாமல் இருக்க துர்சக்திகளின் ஆதிக்கம் காரணமாக இருக்குது. குலதெய்வ வழிபாட்டை ஒழுங்காக செய்பவர்களை எந்த கிரகமும் ஒன்றும் செய்துவிட முடியாது. நவ கிரகங்களும் துணை நிற்கும். பெண்கள் பிறந்த வீட்டின் குலதெய்வத்திற்கும் ஆண்டுக்கு ஒரு முறை வழிபாடு செய்தால் புகுந்த வீட்டில் எந்த பிரச்சனையையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். குலதெய்வத்தின் கோவிலுக்கு அடிக்கடி செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே குலதெய்வ படத்தை அலங்கரித்து பாரம்பரிய படையலை வைத்து வழிபடலாம். குலதெய்வம் அசைவம் வைத்து படைக்கும் தெய்வமாக இருந்தால் தாராளமாக செய்யலாம். முன்னோர்களின் வழியை மாற்ற வேண்டாம். ஆண்டுக்கு ஒரு முறையாவது குடும்பத்தோடு சென்று குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டியதை செய்து வழிபட்டால் குலம் தழைத்து சந்ததியினர் செல்வத்தோடு வாழ்வாங்க. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.